பாக்யலட்சுமி தம்பியா? எப்படி தெரியும்? சைஸ் இருக்குல்ல. வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேர் என்னன்னு கேட்டேன். வாட் இஸ் யுவர் நேம்? யூ சீ, பீப்பிள் கால் மீ சக்ரவர்த்தி. மை டாட் அண்ட் மை சிஸ்டர் கால் மீ சக்கு. யூ நோ ஹவ் மை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கால் மீ பப்ளி மாஸ், கிளாக்ஸோ, சோ ஆன். எப்படா வந்த? ஐ அம் ஆங்கிரி வித் யூ. யூ நெவர் கால் மீ ஃபார் யுவர் மேரேஜ். நோ சக்கி, யூ காட் யுவர் எக்ஸாமினேஷன் நோ. தட்ஸ் வை ஐ டிட்ன்ட் டிஸ்டர்ப யூ. What exam? When was the exam? When was the marriage? Okay, I'm sorry. Take it easy. All right. It's okay. These are the presents. This is for you. This is for Macha. Come on, take it. Thank you. ஏதாவது சாப்பிடுறியாடா? வேண்ட வேண்ட. அப்பா வரும்போதே சொல்லும் சரி. Excuse me, Macha. I'll wait outside. எங்க? இன்னொரு இட்லி வைக்கவா? அவ எங்க படிச்சா? கொடைக்கானல் அமெரிக்கன் ஸ்கூல்ல. நீங்க எங்க படிச்சாப்ல? நானும் அங்கதா. எத்தனாவது? 10th ஸ்டாண்டர்டா? இல்ல, எம்காம். எம்காமா? ஏண்டி, உனக்கு எதா அறிவு இருக்கா? கல்யாண பத்திரிக்கையில மணமகள் பாக்கியலட்சுமின்னு மொட்டையா அடிச்சிருந்தீங்க. நீ பர்சனாலிட்டி தான் இல்ல, அட்லீஸ்ட் மணமகள் பாக்கியலட்சுமி எம்காம்னு போட்டிருந்தா எனக்கு ஒரு கௌரவம் வந்திருக்கும்ல. உனக்கு தான் அறிவு இல்ல, உங்க ஒப்பனுக்கு எங்க போச்சு? நீங்க பிகாம், நான் எம்காம். அப்படியே பத்திரிக்கையில போட்டாங்கன்னா பொண்ணை விட மாப்பிள்ள கம்மியா படிச்சிருக்காருன்னு நாலு பேர் உங்களை கிண்டல் செய்வாங்க. அதனாலதான் வேண்டான்ட்டேன். தேங்க் யூ. Thank you. பாக்கி, என்ன மாமா? ஒண்ணு இல்ல, உன் தம்பி மச்சான் என்ன படிச்சிருக்காருன்னு கேப்பான். வெறும் பிகாம்னு சொன்னோம்னா என்ன ஒரு மாதிரி பாப்பான். நானும் எம்காம்னு சொல்றியா? சரி மாமா. உனக்கு பெரிய மனசு. Thank you. மாமா, கொஞ்சம் வெளியில வாங்க. எதுக்கு? வீதியில ஒரு பொறுக்கு பையன் சைட் அடிச்சிட்டு இருக்கான். வேற யாரையாவது சைட் அடிச்சிருப்பான். உன்னை வண்டி சைட் அடிக்க போறான். விடு. என்ன இல்ல மாமா, எதிர்த்த வீட்டு பொண்ணு. எதிர்த்த வீட்டுல பொண்ணு எது? ஒரு கிழவி தானே இருக்கா? அந்த கிழவிக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவன் நேத்து தான் கேரளால இருந்து ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கான். அந்த பொண்ணுக்கு ஒரு 10-15 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணை போய் கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். கேரளா பொண்ணு 15 வயசு, எதிர்த்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்குங்கற. தப்பாச்சே. நம்ம இருக்கும்போது இன்னொருத்தங்க வந்து சைட் அடிக்கிறானா? எல்லாத்துக்கும் தெரியுமே நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு. யார் அவன்? நட பாருங்க மாமா. நதுதானா திரணனா போய் கேளுங்க மாமா. இதெல்லாம் அவ்வளவு அவசரப்படக்கூடாது. உடனே பாக்கலாமே என்னதான் பண்றான்னு. போங்கண்ண. கூலிங் கிளாஸ் சார். சார் சார், இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன் சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். பேர் என்ன? பாண்டிய. உன் பேர் யாருக்கடா வேணும்? அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேர் என்ன? அம்முக்குட்டி. குடி வந்தீங்க எத்தனை நாள் ஆச்சு? என்ன கேக்குறீங்களா? அந்த பொண்ணு கேக்குறீங்களா? அந்த பொண்ணு இங்க குடி வந்து எத்தனை நாள் ஆச்சு? 5-6 நாள் ஆச்சு. இந்த மாதிரி சமாஜத்துக்கெல்லாம் இங்க நான் இருக்கேன். இனிமே இந்த பக்கம் வந்துடாத. இரு. அந்த பொண்ணு கிட்ட ரெண்டு வார்த்தை பேசணும். நீ போயிட்டா நான் பேச முடியாது. வா. செஞ்சு தப்புன்னு மன்னிப்பு கேளு. மன்னிச்சிருங்கம்மா. இந்த பூ வீடு. ஒன்னு பேடிக்கண்ணா அம்முக்குட்டி. ஏரியாவில் யாரெங்கிலும் ஏதெங்கிலும் செய்தால் என்னிடத்தில் பறையும், ஞான் சவுட்டி களையும். சார்க்கு மலையாளம் அறியோ? எனக்கு பல பாஷைகள் அறியும். மாமா, அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு கொஞ்சம் மிரண்டுச்சு, அதான் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். ஆ, பெண்குட்டி யாரானு? அது பெண்குட்டி இல்ல, யானைக்குட்டி. தூரத்துறவு. ஓமளாளே கண்டு ஞான் பூங்கினாவில் தாரதங்கள் புஞ்சிரிச்ச நீலராவில். சார் நடிச்சா கூட அங்கங்க காளா முளைக்குது. என்ற வயிறு 3 மாசமா இவ்வளவு நல்லா செக்கப் பண்ணி ஏதாவது ஒட்டுதான்?
சரி, நீங்க கொஞ்சம் வெளிய இருங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். சரிங்க. உள்ள வாமா, செக் பண்ணலாம். டாக்டர். என்னம்மா? என் மாமியார் சொன்ன மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு. ஆனா நானும் என் வீட்டுக்காரரும் இது வரைக்கும் தனித்தனியா தான் படுத்துட்டு இருக்கோம். எங்க பிரச்சனை? பத்தவங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏதாவது வைட்டமின் டேப்லெட்ஸ் எழுதி கொடுங்க. எங்க மாமியார் கேட்டாங்கன்னா 2-3 மாசத்துல சரியா போயிடும்னு சொல்லுங்க. பிளீஸ். பெராசா, அட பாவி, தல நாள்ல வந்து வந்த அலையெழுத்து இப்படியா முடியாது? அழுகாம் விஷயத்த சொல்லுமா. மருமகள டாக்டர் கிட்ட செக்அப் கூட்டிட்டு போனேன். என்ன சிக்கு ஏது சிக்குன்னு சொல்லல. ஆனா இப்ப வரைக்கும் புள்ள பிறக்காதுன்னு சொல்லி போயிட்டாங்கடா. பாவி மகம், எந்த அம்சமே இல்ல, இருந்தாலும் பரவாயில்லன்னு கட்டி வச்சேன். ஆனா இப்படி வம்சமே விளங்காத அவள வந்து வாச்சிருக்கறாள. கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இப்படி முடிவு பண்ண என்ன அர்த்தம்? நீ சும்மா இருடா, கட்டல ஆடுனா மட்டும் கல்யாணம் இல்ல, தொட்டலும் சேர்ந்தாடணும். இன்னொரு 6 மாசம் பொறுத்துக்கிறது. ஆமா ஆமா, இத்தனை நாள் ஏத்தம் கட்டி அரைச்சதுக்கு இழுக்கிற பூமி இருந்த விளைச்சம் வந்திருக்காது. இன்னும் 6 மாசம் பொறுக்கறதா. நீயே ஊரு போற தண்டோரை போட்டு மானத்தை வாங்க. ஏதோ பெரிய எடுத்து பொண்ணு பாலும் தேனுமா குடிச்சு உடம்பு ஊறி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா உள்ள இருக்கிறது வெறும் ஜுரக்கானு இப்பல்ல தெரியுது. ஒன்னே ஒன்னே கண்ணே கண்ணேன்னு பெத்து வளர்த்தேன். இப்ப நீ வாயை மூடிட்டு இருக்கிறது என்ன கேக்குற? வாயினடா, காலை சேர்த்து முடிக்கிற. கொஞ்சம் ஈய இருந்தா காச்சேன்ற காதுல ஊத்து. ஊர்ல 4 பேர் பேசுறதேன்ற காதுல அது உளுகா பிரிக்கிட்டே. யாரும் ஒண்ணும் பேச மாட்டாங்க, நீ உள்ள போ. ஏன்டா இப்படி நாய் மாதிரி வள்ளு வள்ளு நுடுகுற? பொறகல போறத அவன் டெபியூட்டாக்கு. நீ உள்ள போங்க. ஐயோ, நான் இந்த எந்த கோயிலுக்கு படி வெட்டறேன் வேண்டிக்குவே, எந்த சாமிக்கு பால் ஊத்துறேன் வேண்டிக்குவே, எல்லாம் இந்த தலையெழுத்து. ஐயோ, வணக்கம் மாப்ள. வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? ஆ, சௌக்கியம் தான். உட்காருங்க. ஹலோ சார். ஹலோ. என்னண்ணே, அம்மா அண்ணி எல்லாம் எங்க? உள்ள இருக்காங்கம்மா. நீங்க பேசிட்டுங்க, வந்துடுறேன். ஏமா அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு சின்ன சண்டை. என்ன சும்மா இருக்க கூடாது, என் நேரம் அம்மாட்ட சண்டையா? அதெல்லாம் இருக்கட்டு, நீ என்ன திடுது பண்ண வந்திருக்கிற? கூட ஆராய்ச்சி வந்திருக்காங்களா? எங்க வீட்டுக்காரும் மாமனாரும் வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? முக்கியமான விஷயமா? ஏமா, என்னன்னு உனக்கு தெரியாத? அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்ககிட்ட தான் பேசணுமா. நீயே போமா. அம்மா வர்றாங்க. வணக்கம். வணக்கம். சம்பந்தம் இல்லீங்களா? வெளியில போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. என்ன, ஏதாவது முக்கியமான விஷயங்களா? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என் மருமக இல்ல, என் மருமகன் சொல்றத விட உங்க மக என்ன தாத்தா வாக்கியிருக்கு. கண்ணே, என்ற தங்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாப்பிள. வர வெள்ளிக்கிழமை பையன் மருமக நான் எல்லாரும் திருச்செந்தூர் கோயிலுக்கு போறதா இருக்கோம். உங்களையும் கூப்பலாம் தான் வந்தோம். எங்க சம்பந்தியம்மா, நீங்களும் ஐயா வந்தா எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போன மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். ஏ மகா, பேர் சொல்ற வாந்தி எடுத்திருக்கா? கோயிலுக்கும் போவீங்க, குத்தாரத்துக்கும் போவீங்க, ஆனா உங்க மகா பித்தா வாந்தி கூட எடுக்கலையே. ஏமா, அவங்க சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல வந்திருக்காங்க, அதை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கேன். நீ சும்மாறா, பவுன வாங்கிட்டு பித்தளை அனுப்பிச்சிருக்காங்களே, நல்ல உரைக்கும்னு தான் பேசுறேன். அவங்க உடுத்த ஆப்பிளை அரைஞ்சு வச்சுக்கிட்டு நான் தாளாட்டு பட முடியுமா? இல்ல ஸ்கூட்டர தொட்டில ஓட்ட ஆட்ட முடியுமா? ஏங்க, பொண்ணு அனுப்பி வைக்கும் போது அம்மா இல்லாத பொண்ணு பாத்துக்கோன்னு சொன்னீங்களா, இல்ல அம்மாவே ஆகாத பொண்ணு பாத்துக்கோன்னு சொன்னீங்களா? ஏமா, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட கொஞ்சம் நாகரிகமா பேசக்கூடாதா? நீ அப்பனாயிட்டேன்ற வேகத்துல பேசாதே, உங்க அப்பனை பேச சொல்லு. இதோ பாருமா, நான் ஆம்பளை, ஒரு பொம்பளை கிட்ட சரிக்கு சரியா வாய் கொடுக்கற அளவுக்கு நான் உன்ன நீ உள்ள போ. நான் எடுத்து உள்ள போகணும். நீ உள்ள போ. போக மாட்டேன். போன மறந்து போக மாட்டேன்.